காயம் காரணமாக 2019 வேர்ல்டு கப்லேருந்து ஷிகர் தவான் விலகியிருக்காரு. இந்தியன் டீமோடையே ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனராக இருந்தவர் ஷிகர் தவான். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஆடி அபாரமாக சதம் அடித்து சாதனை பண்ணார். இந்த மேட்சில் ஆஸ்திரேலியா அணியுடைய வேகப்பந்து வீச்சாளரான நேத்தன் கோட்னெல் வீசிய பந்தில் தவானுக்கு இடது கைப்பெருவரில் காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தவான் அதிரடியாக ஆடி 117 ரன்கள் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸ் முழுக்க தவானால் ஃபீல்டிங் பண்ண முடியல. அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா ஃபீல்டிங் பண்ணார். இந்த காயம் காரணமாக தவான் 3 வாரத்துக்கு ரெஸ்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வேர்ல்டு கப்லேருந்து தவான் விலக போகிறதா செய்திகள் வந்துச்சு. இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொஞ்சம் கவலை அடைஞ்சாங்க. ஆனால் திரும்பவும் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. அதாவது தவான் லீக் சுற்றுலாம் முடிஞ்சு நாக் அவுட் சுற்றுக்கு டீமில் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிசிசிஐ ட்விட்டரில் ஒரு பதிவு பண்ணாங்க. ஷிகர் தவான் மருத்துவர்களோட கண்காணிப்பில் இருக்காரு. அவர் இங்கிலாந்தில் தொடர்ச்சியாக வச்சிருக்க டீமோட நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. அவரோட காயத்தோட தன்மையை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான செய்தி பிசிசிஐ ட்விட்டரில் வெளியிட்டிருந்தாங்க. மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தவானுக்கு ஜூலையில் தான் சரியாகும், அதனால 2019 வேர்ல்டு கப்பில் இனிமேல் அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் பின்னடைவாக பார்க்கப்படுது. இப்போது ஷிகர் தவனுக்கு பதிலாக இந்தியன் டீமில் ரிஷப் பந்த் சேர்க்கப்பட்டிருக்காரு. இப்போது ரிஷப் பந்த் ஸ்குவாடுக்குள்ளே வந்ததால் தோனி, தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பந்த்னு 3 விக்கெட் கீப்பர்ஸ் இந்தியாவை கிடச்சிருக்காங்க. உண்மையிலே ரிஷப் பந்த்துக்கு இது ஒரு லக்கியான ஃபேக்டர் தான். அதுக்கான காரணம், வேர்ல்டு கப்பில் தினேஷ் கார்த்திக் செலக்ட் ஆன உடனே ஏன் ரிஷப் பந்தை செலக்ட் பண்ணலன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் இப்போ ரிஷப் பந்த் வேர்ல்டு கப் 2019 வந்துட்டார். ஆனால் இவர் முக்கியமான போட்டிகளில் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்ற ஒரு சந்தேகம் இப்போ இருக்கு. ஒருவேளை முக்கியமான போட்டிகளில் பிளேயிங் லெவலில் இருந்தால் அவர் எந்த பொசிஷனில் விளையாடுவார்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை ரிஷப் பந்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கினா கேஎல் ராகுல் திரும்பவும் நம்பர் 4 வந்துடுவார். கேஎல் ராகுல் நம்பர் 4 வந்தால் விஜய் சங்கர் வெளில போயிடுவார். அதனால் டீம் நிர்வாகம் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்.